பயிறு குழுங்கை சிரிக்க வச்சுட்டு காணாமல் போன சில காமெடியனாக நடித்து அங்கீகாரத்தை பெற்றிருப்பாங்க ஆனால் அவங்க நிலையான நகைச்சுவை நடிகர் என்ற இடத்தையும் தக்க வைத்து கொள்ளவே முடியாமல் காணாமல் போயிருப்பாங்க அந்த நடிகர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன்ஸ் மூலம்க்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க பொதுவாகவே சினிமாவில் நடித்து அதிக அளவில் புகழை பெற வேண்டும் என்ற ஆசையில் நுழைந்தவர்கள் தான் அதிகமானவங்க அப்படி வந்தவர்கள் சில பேர் காமெடினாக நடித்து அங்கீகாரத்தையும் பெற்றிருக்காங்க ஆனாலும் அவர்கள் நிலையான நகைச்சுவை நடிகர் என்ற இடத்தையும் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை அப்படிப்பட்ட சில காமெடி நடிகர்கள் பற்றி வாங்க பார்க்கலாம் இவர் இளையவன் என்ற திரைப்படத்தில் நடித்தன் மூலம் தமிழ் சினிமாவிற்கு நடிகமானார் சத்யன் அவர்கள் இதற்கு அடுத்து கண்ணா உன்னை தேடுகிறேன் என்ற படத்தில் சூலட்சுமிக்கு ஹீரோவாக நடித்தார் ஆனால் இவர் நடித்த இரண்டு படங்களும் பெரிய அளவில் இவருக்கு வெற்றியை கொடுக்கவில்லை அதனால் ஹீரோவாக நடித்தால் சரிப்பட்டு வராது என்று நினைத்து அடுத்த படங்களில் காமெடினாக மாறிவிட்டார் இதனைத் தொடர்ந்து கோவில் மன்மதன் தேவதை கண்டன் சந்தோஷ் சுப்பிரமணியம் போன்ற படங்களில் நடித்து இவர்கள் விஜய் நடிப்பில் வெளியான நண்பன் படத்தில் குறும்புத்தனத்தமான ஒரு ஆலை அடையாளம் கிடைத்தது இதனால் ரசிகர்கள் மனதின் காமெடி நன்ற முத்திரையும் பற்றிவிட்டார் ஆனாலும் இவரால் நிலையான ஒரு நகைச்சுவை நடிகர் என்று வர முடியாமல் போய்விட்டது அடுத்ததாக தாமோ தொண்ணூறு கிஸ் காலகட்டத்தில் இருந்தே நகைச்சுவை கலைஞராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் முக்கியமாக இவர் அனைத்து முன்னணி ஹீரோக்களின் படங்களில் நடித்திருப்பாங்க அத்துடன் விஜய் நடிப்பில் வெளிவந்த கில்லி படத்தில் ஓட்டேரி நரி என்ற கதாபாத்திரத்தின் மூலம் அதிக அளவில் ரசிகர்கள் மனதில் இடம் பிடிச்சிருப்பாங்க அடுத்ததாக ஜாம்ஸ் இவர் ஆரம்ப காலத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடத்தினாங்க ஆனாலும் அந்த படங்கள் இவருக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை பின்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாலை சுவன சோலை என்ற திரைப்படத்தில் நடத்தாங்க ஆனாலும் இது தக்க வைத்துக்கொண்டு இவரால் நகைச்சுவை நடிகராக வர முடியாமல் போய்விட்டுச்சு அடுத்ததாக மொட்டை ராஜேந்திரன் இவர் நூறுக்கும் மேற்பட்ட படங்களை ஸ்டன்ட் மாஸ்டராக பணியாற்றினாங்க பின்பு பிதாமகன் படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்துவாங்க அதுக்கடுத்து நான்கடவுள் படத்தில் ஒரு கொடூர தலைவனாக வில்லனை காட்டியிருப்பாங்க இந்த நடிப்புக்கு விமர்சன ரீதியாக பாராட்டையும் பெற்றார் நகைச்சுவை நடிகர் என்ற மக்கள் மனதிலும் பதித்துவிட்டார் ஆனாலும் தொடர்ந்து இவர் நகைச்சுவை நடிகராக வர முடியாமல் போய்விட்டது அடுத்ததாக முனிஷ்காந்த் பவர் ஸ்டார் செல்முருகன் போன்ற நடிகர்கள்லாம் அடையாளம் தெரியாமல் அடுத்த பட வாய்ப்புகள் கிடைக்காமல் காணாமல் போய்விட்டாங்க